தஞ்சாவூரில் மக்கள் பயன்படுத்தி வந்த சாலையை இந்திய விமானப்படை அதிகாரிகள் மூடி குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அந்த வழியாக செல்வதற்கு அனுமதிக்கின்றனர். இதனால் சொந்த ஊரிலேயே தாங்கள் அகதிகளாக இருப்பதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்திய விமானப்படை தளத்தால் தனி தீவான கிராமம்தான் இனத்துக்கான்பட்டி. தஞ்சாவூர் புதுக்கோட்டை சாலையில் உள்ள இந்த கிராமத்தின் அருகே இந்திய விமானப்படை தளம் அமைந்துள்ளது. பல ஆண்டுகளாக நடக்கும் விரிவாக்க பணிகளுக்காக அருகே உள்ள கிராமங்களின் நிலங்களையும் விமானப்படை அதிகாரிகள் கையகப்படுத்தி வருகின்றனர். இதேபோல் இனத்துக்கான்பட்டி கிராமத்திலும் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இதனால் இந்திய விமானப்படை தளத்தின் கட்டுப்பாட்டுக்கு வந்த இந்த கிராமத்தில் வசிக்கும் மக்கள் வெளியே சென்று வருவதற்கு விமானப்படைக்கு சொந்தமான ஒரு சாலையை மட்டும் பயன்படுத்தி வந்தனர். தற்போது அந்த சாலை மூடப்பட்டு காலை மற்றும் மாலையில் 3 மணி நேரம் தவிர மற்ற நேரங்களில் மக்கள் யாரும் வெளியே செல்லவும் உள்ளே வரவும் அனுமதிக்க மறுத்துவிட்டனர் அதிகாரிகள். இதனால் பள்ளி கல்லூரிகள் மற்றும் வேலைக்கு செல்வோர் காலை 10 மணிக்குள் புறப்பட வேண்டும், இல்லையெனில் அன்றைய தினம் விடுமுறைதான். இது போன்ற கட்டுப்பாடுகளால் அகதிகள் போல் வாழ்கின்றனர் இனத்துக்கான்பட்டி மக்கள். 7 மணிக்கு நாங்கள் போகும்போதும் டோக்கன் கொடுப்பாங்க, இங்கேருந்து கொண்டு அந்த கேட்டில் கொடுத்துட்டு அந்த கேட்டிலேருந்து இங்கே வரும்போது அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ எப்படி பிழைக்கிறது எப்படி இருக்கிறதுனே தெரியலை. ஒருத்தன் உடம்பு சரியில்லைனா கூட நாங்கள் அங்கேயே தான் கிடக்கணும். காலைல 9 மணிக்கு போனால் நைட்டு 9 மணிக்கு தான் வருவாங்க. அதே மாதிரி சென்ட்ரிங் வேலை, கொத்தனார் வேலை பார்க்குறவங்க, அன்றாட கூலிக்கு போகிறவங்கெல்லாம் என்ன, நாங்கள் என்ன கலெக்டர் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போட்டுட்டு வர்றோம். டைம் போட்டு நாங்கள் வர்றதுக்கு மத்தியான நேரத்தில் ஈவினிங் காலேஜ் டே காலேஜ் எல்லாம் வைக்கிறாங்க, பிள்ளைங்க எப்படி போயிட்டு வரோம். இராணுவ ஆட்சி போல நடைபெறும் இந்த கிராமத்தில் யாரும் பெண் கொடுக்கவும் பெண் எடுக்கவும் முன் வருவதில்லை என்றும், அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் வாகனம் வரக்கூட விமானப்படை அதிகாரிகள் அனுமதிப்பது இல்லை என்றும் இப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். ஐடி ப்ரூஃப் தான் நாங்கள் போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம். 5 நம்பர் கேட்டில் வாங்கி 9 நம்பர் கேட்டில் கொடுத்தோம். 9 நம்பர் கேட்டில் வாங்கினா 5 நம்பர் கேட்டில் கொடுத்துட்டு தான் போய் வந்துகிட்டு இருக்கோம். இப்போக்கி நாங்கள் வந்து 186 குடும்பமே ஒரு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற மாதிரி கைதிகள் தான். ஸ்கூல் பிள்ளைங்க போறதுக்கோ வர்றதுக்கோ எந்த இதுவுமே இல்லை எங்களுக்கு. பேருந்து வசதி, மருத்துவ வசதி என எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் கைதிகள் போல் வாழும் இவர்களின் உரிமைகளை நிலைநாட்டுமா தமிழக அரசு? நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தஞ்சாவூரிலிருந்து செய்தியாளர் கார்த்திகேயன்.